நல்லா தான் அடிக்கணும் போல. சரி ஓகே உட்காருவோம், எவனையுமே காணும். ஏ சொல்றா மாப்பிள்ள. மாப்பிள எங்க மாப்பிள? மாப்பிள இங்கதான் இருக்க சொல்லு. மாப்பிள கொஞ்சம் தலைவலி மாப்பிள, எனக்கு வீட்டுல இருந்து உன்னை பார்க்க வரட்டா மாப்பிள. மாப்பிள அப்ப நம்ம இந்த இடம் தெரியுமா? எங்க மாப்பிள? பாலத்துக்கடிய ஸ்பாட். ஆமா மாப்பிள. அங்க வந்துடுறியா? ஆ சரி மாப்பிள. சரி மாப்பிள மாப்பிள வா மாப்பிள டக்குன்னு வா. வீட்டுக்கு போ, வேலைக்கு போ, டைம் ஆச்சு. சரி மாப்பிள, மருந்து ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போ மாப்பிள. திரும்பி தலைவலி வந்தா என்ன மாப்பிள பண்ணு? என்கிட்ட இன்னொன்னு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். பசங்க இருப்பாங்க, உனக்கு வேணாமா மாப்பிள? பசங்க இருக்கானுங்க மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்து, வீட்டுல யாரும் இல்ல போல. நம்ம அப்படியே ஜாலியா மாப்பிள கொடுத்த மருந்தை பயன்படுத்த வேண்டியதுதான். ஓ என்ன மருந்து மாப்பிள கொடுத்தாண்டா? ஐயோ டே மா, டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்பா? என்னடா இது வெள்ளையா? இது சும்மா பவுடருப்பா விளையாடு. என்னடா உன் மூக்குலையும் பவுடரு? பா அது விளையாடும் போது பட்டிருக்கோம்ப்பா, நீ வேற ஏன்பா? டே போதை பொருளாடா இது? அதெல்லாம் இல்லப்பா, சும்மா பவுடர்தான்ப்பா. என்னடா போதை பொருளாடாப்பா? அது பவுடருன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க திரும்பி திரும்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் இது போதை பொருள்ரா? இல்லப்பா நீங்க ஏன்பா, நீங்க வேற போதை பொருள் வா. அதே ஏன்பா இப்ப தட்டி விட்ட? டே என்ன வா. எடையா அந்த நாய்க்கு போதல் வச்சு போய் நான் சாப்பிட்டாத்தீங்கயா? நான் பாருங்க சார், போலீஸ்காரங்களை கை வச்சிருக்கா? என்னடா வந்த சார், ஒரே சார் ஏப்பா திரும்பி ஆட்டும் ஏப்பா. தாய்கிட்ட போய் கூட்டுப்பா. என்ன அம்மா என்னமாச்சு, நீ ஏமா அழுதுட்டு இருக்க? பேசுமா என்னமாச்சு? நான் என்னமா பண்ண? நான் என்னமா பண்ண? நான் யாரு கூடயும் சேர்றது இல்லையாப்பா. என்னாச்சுமா? என்னமாச்சு அவருக்கு? என்னமாச்சு? கொன்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கடா. அவரை நான் எங்கம்மா கொன்னேன்? போதில உங்க அப்பனை கொண்டுவே, இன்னும் ஒரு வருஷத்துல என்ன கொல்ல மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? இல்லம்மா இப்போது பேசுவது அப்பையனின் மனசாட்சியாகும். என்னதான் ஆயிற்று, தலைவலி என்று சென்றேன் என் நண்பனிடம். அவன் எனக்கு போதை பழக்கத்தை கட்டளித்தான். அதன் விளைவு என் தந்தையை அறியாமல் என் இருக்கரங்களாலேயே அவரை கொன்று விட்டேனே. போதையினால் என் வாழ்க்கை வீணானது மட்டுமல்லாமல் என் தாயின் வாழ்க்கை வீணானதே. என்னை இவ்வுலக மண்ணில் வாழ அனுமதித்தாலும் என் மனம் இவ்வுலகில் வாழ அனுமதிக்கலையே. இக்கணமே என் உயிரை நான் மாய்த்து விடுகிறேனே. போதை எமக்கும் எமது சமுதாயத்திற்கும் வேண்டவே வேண்டாம். போதையின் பாதை, அது சாவின் பாதையாகும். போதை இல்லா தமிழமாக
உருவாக்குவோம். வேண்டாம் 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 போதை வேண்டாம் போதை வேண்டாம் சமூகம் காக்க சமூகம் காக்க போதையை ஒழிப்போம் போதையை ஒழிப்போம் என உரமான உறுதியளிக்கிறேன். அம்மா, நம்ம அவினாசி ரோட்டரி சங்கமும் திருப்பூர் சிக்கன அரசு கலைக்கல்லூரி NSS யூனிட் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம அவினாசி பஸ் ஸ்டாண்டில் இப்போ ஒரு போதை விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க இல்லையா, அது எப்படி இருந்தது? ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க சார். எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாரும் இதை கேட்டு நடந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். போதை விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிள்ளைங்கெல்லாம் அந்த டான்ஸ் நிகழ்ச்சி அந்த நாடகம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். எல்லாத்துக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குங்க சார். மாணவர்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. அவங்க நடத்தின ப்ரோக்ராம் எப்படி இருந்தது நீங்க பாத்தீங்க? பெருந்தணும்.